Hey guys, welcome back to our channel. So, இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஃபுட் vlog தான். ரீசன்ட் டைம்ஸ்ல நான் RMKV வீடியோ போடும்போது இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன். கெஸ் திஸ் பிளேஸ் அப்படினு சொல்லி RMKV ஏ போட்டிருந்தேன். அதுக்கு பேக் சைடுல நீங்க நோட் பண்ணிருந்தீங்கனா உங்களுக்கு தெரியும். சிங்கம் அப்படிங்கற ஒரு நேம் இருக்கும். அது வந்து ஒரு ஷாப்பிங் பிளேஸ் கிடையாது, அது ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போறோம். வாங்க இப்ப நம்ம உள்ள போலாம். இந்த ஹோட்டலோட எக்ஸாக்ட் லொகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது வந்து RMKV-க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல தான் லொகேட் ஆயிருக்கு. சோ இங்க வந்து நல்லாவே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நான்வெஜ் ஃபுட்டுக்காக RMKV சுத்தி எப்பவுமே நம்ம தேட வேண்டியதா தான் இருக்கும். இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால இந்த சிங்கம் ஹோட்டல் இங்க வந்திருக்கு. சோ இப்போ வந்து நான்வெஜ்க்காக நம்ம எங்கேயும் தேட வேண்டியதில்ல. இந்த சிங்கம் ஹோட்டல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு நான்வெஜ் லவரா இருந்தீங்கன்னா இந்த சிங்கம் ஹோட்டல் உங்களுக்கு வேற லெவலா இருக்கும். வாங்க இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இங்க என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். வெளியவே வச்சிருக்காங்க தி நான்வெஜ் ஸ்பெஷலிஸ்ட். பிரியாணி, மீல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன், மட்டன், பரோட்டா, ஃபிஷ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நான் வந்து இங்கே போனது லஞ்சுக்காக. லஞ்சுக்கு என்ன ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது 2 பிரியாணி, ஒரு ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருந்தேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ் வர்றதுக்கு 10 மினிட்ஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க ஃபஸ்ட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறதையும் சொன்னதுனால ஃபஸ்ட்டு வந்து நான் பிரியாணி சாப்பிட்டேன். நல்ல ஒரு பிளேட்டில் வாழையிலை விருந்து போட்டாங்க. பிரியாணியை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடித்தேன். பிரியாணியில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்னா சிக்கன் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தது. ஸோ சிக்கன், எக், ஆனியன் ரைத்தா, கொஞ்சமாக சால்னா இதெல்லாம் வச்சு நான் சாப்பிட்டேன். பிரியாணி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிளேட்டில் வச்சு ஒரு 5 மினிட்ஸில் நான் காலி பண்ணிட்டேன். அந்த அளவுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் பிரியாணி ரெண்டுமே வந்து 180 ருபீஸ் இருந்தது. அதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் வந்தது. ஃப்ரைட் ரைஸ்லேயும் அதே மாதிரி தான் ஷேரிங். ஸோ இதுக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சிக்கன் பிரியாணி, சிக்கன் ரைஸ் ரெண்டுத்துலேயுமே சிக்கன் நிறையாவே இருந்ததுனால சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படலை. ரேட்டுமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்ததுனால நல்லாவே சாப்பிட்டாச்சு. ஸோ நீங்கள் ஷாப்பிங் பண்ண வந்த டைமில் ஹோட்டல் சிங்கம்க்கு நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு இன்னும் போகலை அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இந்த ஹோட்டலை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தூத்துக்குடி பிரின்சஸ்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.